நிறைய பாச அள்ளி செல்ல சேனல்ல மாத்தாம இருங்க. இது நம்ம சில இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? ஜெபுதேயுன் குமாரனாகிய யாக்கோப் ஏசப்பாவின் சீஷர்களில் ஒருத்தர். யாக்கோபுடைய அப்பாவின் பேர் ஜெபுதேயு, தாயின் பேர் சலோமி. ஹி இஸ் ட்ரெடிஷ்னலி கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் அப்போஸ்டல் டு பி மார்ட்டியர்ட். இவருடைய அப்பா கலிலிய கடல்ல ஒரு ஃபிஷர்மேனா இருந்தாரு. இவருடைய அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஷி ஃபாலோட் கிரைஸ்ட் and ministered unto him with her wealth. Okay friends, ipo grandma va George uncle enna pesranga nu gavanama kekkalama? Please stay tuned. Aunty, enna pa solunga? Aunty, eppadi irukringa? Irukiren deva kirubai. அப்பப்ப முதுகு வலிக்குது அப்படிங்கறீங்க. ஆமா, அந்த வலியில இருந்து அழகான காரியங்களை உருவாக்குறீங்க. உள்ளுல இருந்தா ரோஜா வர்றது போல நிறைய வலிகள் இருந்துதான் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும். கர்த்தருடைய கிருபை, அதை தவிர எனக்கு சொல்றதுக்கு வழி கிடையாது. உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும், பரிபூர்ணமா விளங்கும். பூர்ணமா ஆண்டருடைய பலன் தான் வேணும், அவரை தான் கேட்கணும், வேற வழியே கிடையாது. எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் இல்லையா அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு என்னென்னப்பா, அங்கிள் வந்து ஒரு ஊழியோன்னு சொன்னான். அது ஸ்லம்மோ கவர்மெண்ட் ஆஃபீஸோ எதுவாக இருந்தாலும் அந்த அழைப்பு வந்த உடனே முழங்கால இருந்து ஜெபித்து, அது ஏழை மக்களோ அது எப்படி இருக்கிறாங்களோ அதை பற்றி அவர் இல்லை. ஒரு ஆத்மாவோ ரெண்டு ஆத்மாவோ அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டு ஆத்மா ஒரு ஆத்மா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்,
செலவழித்து போய் அந்த ஒரு ஆத்மாவுக்கு தேவ செய்தியை சொல்லிட்டு வருவார். இதை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். அதனால் என்ன சொல்லறம்மா, உனக்கு அழைப்புன்னு இருந்தால் ஊழியத்தை வந்து அல்ல தட்டாத, கத்திற்காக நம்ம நமக்கு கொடுத்ததை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வாங்க. நேற்று கூட பாருங்கப்பா, எல்லாமே அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராஜாஜி பவனில் லன்ச் டைம் ப்ரேயர் அங்கிள் ஒழுங்காக தேர்ட் வெனஸ்டே நடத்துவாங்க. என்ன வந்து அம்மா நீங்கள் கண்டினியூஸாக வரணும்னு சொல்லி கடந்த 3 மாதங்களாக போயிட்டுருக்கேன். ஆண்ட்ரூ இருந்தால் ஆண்ட்ரூ கூட காரில் போவேன், ஆண்ட்ரூ இல்லைன்னா ஊபர் பிடிச்சி தனியாக போனேன். நேற்று யோசிச்சுட்டு நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு துணை, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே போனேன். போய் அங்கே ஒரு 10 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு அங்கே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அங்கிள் வந்து பஸ்லேயே போயிட்டு வந்துடுவாங்க, பஸ்லேயே போயிட்டு வருவார். பிள்ளைங்கள்லாம் திட்டுவாங்க, ஏன் டாடி நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் பஸ்ஸில் போகாதீங்கன்னு. என் மகள்லாம் ரொம்ப திட்டுவான்ப்பா சன்னியானே. ஆனாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி, அதாவது வீணான செலவுகள், வீணான காரியங்கள், தனக்குன்னு எதுவும் வாங்கிக்கிறது அப்படிப்பட்ட குணமே கிடையாது. நான் வாங்கி கொடுத்தாதான் அந்த மாதிரி ரொம்ப தாழ்மையான ஒரு குணத்தை நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட புருஷர்கள் இடத்திலிருந்து மனைவிகளை புருஷர் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு இருக்கு வேதம். எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கொண்டதில் இது ஒன்றுப்பா. அதனால் நேற்று நான் போயிட்டு அங்கே போய் இருந்து 4 மணிக்கு தான் ஈவினிங் வந்தேன். அதில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு எடுத்துச்சு. அப்புறமேலு இன்னைக்கு இங்கே வர வேண்டியதாக இருந்தது இல்லையா. இதெல்லாம் என்ன, கர்த்தருடைய கிருபை தான். கிருபை இல்லாமல் ஒன்றுமே முடியாது. விசுவாசம்னு சொல்கிறோம், ஆனால் விசுவாசமும் இருக்க வேண்டும், கிருபையும் இருக்க. கிருபை தேவ கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. என்னப்பா? ஆமாட்டி, அதாவது நானும் பல வருஷமா உங்கள்ட்ட பழகினாலே பார்க்குறேன், நிறைய பலவீனங்களும் உங்கள்ட்ட பார்க்குறேன். எல்லா பலவீனத்தின் மத்தியிலையும் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு செகண்டை கூட வீணாக்கி நான் பார்த்ததில்லை. நிறைய விஷயங்களை அங்கிள் லைஃப்பில் உள்ள நிறைய விஷயங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கெல்லாம். ஜனங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, உங்களுடைய ஹெல்த்துக்காக ஜெபிப்பாங்க. இன்னும் நிறைய ஊழியங்களை நீங்கள் செய்யணும், செய்வீங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபப்பா. இன்னைக்கு வந்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா, அல்பேவியன் குமாரனாகி யாக்கோபு. யாக்கோபு, நிறைய யாக்கோபு இருக்காங்க வேதத்தில் இல்லையா. ஈசாக்கு, ரெபேக்காளுடைய மகன் யாக்கோபு, செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமாப்பா? செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு. உன்னுடைய சகோதரன் யாரு? யாக்கோபினுடைய சகோதரன் யோவான். வலிமை மிக்கவர், தகப்பனோடு இணைந்து அந்த வேலைகளை நல்ல அந்த தொழில் துறையில ரொம்ப திறம்பட செய்தாரு என்று அவரை குறித்து பாக்குறோம். இந்த யாக்கோபு வந்து சலோமியுடைய மகன் தான். அதாவது அவங்க அம்மா சலோமி ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பாரம்பரியத்தின் இந்த வரலாற்று இதில் பார்க்கும்போது மரியாளுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க இந்த பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் சொல்லுவாங்கல்ல. அதனால நான் யோசித்தேன், யோசித்து பார்த்தேன். அதனால தான் வந்து நான் வலது பக்கம், நான் இடது பக்கம் இருக்கணும்னு அவங்களும் கேட்குறாங்க. இல்லை சலோமியும் கேட்கறத நம்ம பார்க்குறோம் இல்லப்பா. அவங்களுக்கு ஒரு ஆசை, அவர் வந்து கேள்வியின் மூலமா அவங்க ஒரு விஷயத்த அறிக்கையிடுறாங்க. என்னன்னா, இவர் மேசியா, இவர் கத்துடைய சமூகத்துல உட்கார்றவர் அப்படிங்கிறத அறிக்கையிடுறாங்க. தெரிஞ்சதுனாலதானே கேட்கிறாங்க. அப்ப கூட ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தின்படி யாரோ அவங்க தான்றது அழகா விளக்கி சொல்றத நம்ம பாக்குறோம். அவரும் சும்மா சமாளிக்கிறதுக்காக ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல இல்ல, தெளிவான ஒரு சார், நம்ம ஏற்கனவே பார்த்ததுன்னு பிதாவின் சித்தத்தை தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பிதாவின் சித்தம் இல்லாமல் எதுவுமே அவர் பேசலை. பிதாவின் சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணலைன்னு வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். இந்த யாக்கோபு வந்து நல்ல தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவராய் மாறினார், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும்னு. யாக்கோபுன்னு சொல்லும்போது ஜாக்கபைட்ஸ்ன்னு வாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக ஜாக்கோன்னு சொல்கிறது, இப்படி ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த யாக்கோபு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக திறம்பட நம்ம வரணும் ஒரு ஆசை. ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்கள பார்த்து, யாக்கோபையும் யோவானையும் பார்த்து என்ன சொன்னார்? ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறார். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்கிறேன், இடிமுழக்க மக்கள். இவ்வளவு
இட்டி முழக்க மாதிரி அவர்கள் செய்த அந்த அவர்களுடைய குணாதிசயங்களை வச்சு அவர் அழைக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, உங்களை என்ன பண்ண என் பின்னால் வாங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொன்னார். ஏன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொன்னார்? அவங்க தொழில் என்ன தொழில் செஞ்சாங்க? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மீன் பிடித்து வலையில் எல்லா மீனையும் கொண்டு வந்து கரையில் போட்டு இல்லை படகுல போட்ட உடனே துள்ளி 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 அந்த மீனெல்லாம் என்ன ஆயிடுது? செத்துப்போகுது. உயிருள்ள மீன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தோடனே செத்துப்போகுது. அப்பா நீங்கள் வாங்கப்பா, பாவத்தில் செத்து கிடக்கிற ஜனங்க இருக்காங்க, எவ்வளோ ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் அழிந்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ பிடித்து ஜீவனுள்ள செய்திகளை சொல்லி அவர்களை உயிருள்ளவர்களாய் மாற்ற வேண்டும், ஜீவனுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், என் பின்னால் வாங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னார். உயிருள்ள மீன் இங்க வந்து செத்துப்போகுது, மனுஷன பிடிச்சா செத்து போன மனிதர்கள் ஆபத்தில் செத்த மனிதன் உயிரடைகிறான், ஜீவனை பெறுகிறான் இல்லையா? அதுதான் அதில் உள்ள ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் அவர்கள் இயேசு பின்னால வந்தாங்க. இந்த யாக்கோபை பற்றி நினைக்கிற வேலையில யாக்கோபு குறித்தும் பாரம்பரிய கதைகள் இருக்குது. அந்த யாக்கோபு என்ன பண்ணாரா, ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கணும், இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 14 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்தார் என்று வரலாற்றில் நம்ம அவரை குறித்து பார்க்குறோம். இந்த 14 வருஷத்துலேயே நிறைய சாதனைகள், நிறைய சாதனைகளை புரிந்திருக்கிறார். அந்த வரலாற்று ஆசிரியரில் ஆர்டியாஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெர்மோஹென்ஸ் பிளேட்டஸ் என்று சொல்லக்கூடிய 2 மந்திரவாதிகளுடன் இந்த யாக்கோபுக்கு தொடர்பு படுத்தி ஒரு சந்தர்ப்பத்தை காட்டுகிறார், வெளிப்படுத்துறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெர்மோஹென்ஸ்ன்றவன் பயங்கர மந்திரவாதியம். அந்த மற்றவன் என்ன பண்ணியிருக்கான், யாரு? பிளேட்டஸ். இந்த பிளேட்டஸ் யாக்கோபுடைய தேவ செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்தாலும் இப்ப ஹெர்மோஹென்ஸ் பெரிய மந்திரவாதி, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பிளேட்டஸ எப்படியாவது பாதிக்கணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமா சாத்தான அனுப்பினான். மந்திரவாதிக என்னெல்லாம் பண்றாங்க. சோ நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள்ளேயேதான் இருக்கணும்ப்பா. சோ என்ன பண்ணிருக்கான் ஹெர்மோஹென்ஸ், சாத்தானுக்கு ஏவல் கொடுத்து நீ அவனை வந்து பிளேட்டஸ் இங்க கொண்டு வரணும். பிளேட்டஸ் வந்து இப்ப பாதிக்கப்படுறாரு. இந்த செய்தியை யாக்கோபுக்கு தெரிவிக்கிறார். யாக்கோபுக்கு தெரிவித்த உடனே யாக்கோபு என்ன பண்ணாராம், ஒரு கைக்குட்டை எடுத்து ப்ரேயர் பண்ணி அந்த கைக்குட்டையை அனுப்பி, நீ அந்த கைக்குட்டையை வச்சு ஜெபி அப்படின்னா. அவர் எப்படி ஜெபிச்சாரோ எனக்கு தெரியாது, வரலாறு. ஸோ அவர் ஜெபித்த மாத்திரத்தில் விடுதலை கிடச்சிருச்சான். விடுதலை கிடைத்த மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணான், ஐயோ விடுதலை பெற்றுட்டானவன் அப்படின்னு சொல்லி ஹெர்மோஹென்ஸ் என்ன பண்ணனா, யாக்கோபையும் பிளேட்டஸையும் தன் வசப்படுத்த வேண்டும் என்று மந்திரம் செஞ்சானான். அது பலிக்கலை. பலிக்கலன்னொடனே இப்போ ஹெர்மோஹென்ஸ் என்ன பண்ணிட்டான், யாருடைய காலடியில் வந்து விழுந்துட்டாங்க, யாக்கோபுடைய காலடியில் வந்து விழுந்து, மன்னிச்சுங்கய்யா வேற வழியே கிடையாது, நீங்கள் கும்பிடுற இயேசு தான் பெரியவர், அந்த இயேசு மெய்யான தேவன், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த 2 மந்திரவாதிகளும் இயேசுவை ஏற்று ஆண்டவருக்காக ஜீவித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. மந்திரவாதிங்க மந்திரத்தை செஞ்சு தங்களை பெரிய ஆளா காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தவர், இவரை என்ன பண்ணாங்க, வாளால வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இன்னொரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு, மேல இருந்து கீழே தள்ளி அவரை சாகடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு தன் ஜீவனை கொடுத்தார். பாருங்க, ஆண்டவரோட இருந்தவங்க இரத்த சாட்சியாக தான் ஆண்டவருக்காக மரித்து இருக்கிறார்கள் இல்லையாப்பா. இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க தான், ஓ அது மறந்துடுறேன். சரி சரி, நானே சொல்லிடுறேன். நண்பு செல்லுங்களா, கண்ணு குட்டிங்களா, உங்களை எல்லாம் பார்க்கறதுல ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் கூடி இருக்கும்போது நேரடியாக பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரியா, நான் கர்த்தர் ரொம்ப நல்லவர், எப்படியும் அதை கூட செய்வார், அந்த வாஞ்சியை கூட நிறைவேற்றுவார். நீங்கள் டாடி மாமிக்கு நல்ல கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு யாக்கோபை பற்றி, செபிதேவின் குமாரனாகி யாக்கோபை பற்றி தெரிந்து கொண்டீங்க இல்லையா? பாருங்கள், ஒரு மீன் பிஸ்னஸ், பெரிய தொழில்துறையில், மீன் துறையில்
அவர் அவ்வளவு தூரம் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் பாருங்க, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து என்ன செஞ்சாரு, தன்னை முழுதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், கர்த்தருக்காக ஜீவித்தார். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறவங்க ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், சரியா? எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஏசப்பா என்னோடு இருக்கிறார்ன்ற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளை கைவிட்டுருவாரா? விடவே மாட்டார், சரியா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, நான் எப்பயும் சொல்றது போலதான், கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், பெரியவங்களுக்கு பிரியமா இருக்கணும், சரியா? உள்ளத உள்ளதுன்னு சொல்லணும், சரியா? ஸ்கூல்ல நல்ல பிள்ளைங்க பேர் வாங்கணும், வீட்டுல நல்ல பிள்ளைங்க பேர் வாங்கணும், மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். யாக்கோபு சாட்சியா இருந்தார் இல்லையா, அது போல நம்ம சாட்சியா இருக்க வேணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகம் இல்லை, ஓகே இல்லையா? ஓகேம்மா, சரின்றீங்களா? அந்த ஜார்ஜ் அங்கிள்கிட்ட போயிடலாம். ஓகே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆன்டி வந்து இப்போ நடந்த இரத்த சாட்சிகளுடைய சம்பவங்களையும் அந்த காலத்தில் நடந்த இரத்த சாட்சிகள் சம்பவங்களையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யாக்கோபை பற்றி சொன்னாங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய சீஷன், அப்போஸ்தலர். நீ கூட அப்போஸ்தலன் தான், ஆண்டவருக்குன்னு நீ உன்னை ஒப்பு கொடுத்த ஊழியம் செஞ்ச அப்படின்னா நீ கூட அப்போஸ்தலன் தான். யாக்கோபு தேவனுடைய கிருபையினால அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறார். ஒரு உன்னதமான சீஷனாக 14 வருஷம் வாழ்ந்து அற்புதமான கனிகளை ஆண்டவருக்காக கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நீ கூட கனி கொடுப்ப. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சி வச்சுருந்தேன்னு வச்சுக்கே, இயேசு சுவாமியை உறுதியாக நீ பிடிச்சி வச்சுருந்தேன்னா உன் வாழ்க்கையில் நிறைய கனிகள் வரும். அவர் செய்த அதே சம்பவத்தை நீ செய்வ. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானவைகளை செய்வான். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை போல ஒன்னாலையும் செய்ய முடியும் தம்பி, ஒன்னாலையும் செய்ய முடியும் தங்கச்சி. அப்படிப்பட்ட ஒரு அழகான, அற்புதமான, உன்னதமான ஒரு சீஷனா அப்போஸ்தலனா நீ ஏன் வாழக்கூடாது? அப்படி நான் வாழணும்னு சொல்லி ஏன் அதுக்கு நீ ஒன்று ஒப்பு கொடுக்கக்கூடாது? ஒன்னாலையும் முடியும், நீயும் ஒரு நல்ல சீஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, ஒன்றை பார்த்து சீஷனே சீஷியே அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கூப்பிடுறார். அந்த வாழ்க்கைக்கு நீ ஒன்று ஒப்பு கொடுப்பியா? என்னுடைய ஆசை எல்லா கிறிஸ்தவங்களும், எல்லா தம்பியும், எல்லா தங்கச்சியும், நான் இயேசுவுக்கு ஒரு சீஷனாக வாழுவேன், சீஷியாக வாழுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நாங்கள் தான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறாங்க. ஓகே, அப்படி ஒரு எண்ணத்தை நீ வளர்த்துக்க, ஆண்டவருக்கு ஒன்றை முழுமையாக ஒப்பு கொடு. குட் சில்ட்ரன் சொல்லிட்டேன் ஆண்டி. ஓகே, பாடிடுறேன் ஆண்டி. என் தந்தை என் தாய் அவரே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறீங்க. இஸ்ரவேலின் பரிசுத்ததை பாடுறேன். இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், அவன் அல்லவர் வல்லவரே, என் தந்தையும் அவரே, தாயும் அவரே, மெய்ப்பருமி பரும் அவரே, இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன். Thank you, Lord. Yes, Andy. வாழ்த்திரலாமா? வாழ்த்திரலாம் Andy. God bless you. Bye-bye. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு டாடி மம்மிக்கு கிட்ட போய் அவங்கள கிஸ் பண்ணிட்டு போறீங்களா? ஆ, அதெல்லாம் செய்யணும். வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்களா? நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் இல்லையா? காலையில் போகும்போது மம்மி போயிட்டு வரேன்னு சொல்லி மம்மியை கிஸ் பண்ணிட்டு போகணும், டேடியை கிஸ் பண்ணிட்டு போகணும், சரியா? அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸை மதிக்கணும், டீச்சர்ஸை எதிர்த்து பேசக்கூடாது, ஓகேயா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆன்ட்டியும் ஜார்ஜ் அங்கிளும் என்ன பண்ணோம், செபதேவின் குமார் நகை யாக்கோபை பற்றி பார்த்தோம். இந்த யாக்கோபை பற்றி பார்க்குற வேளையில் இவர் என்ன செய்தாரா, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏ, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு
இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு தரிசனமானாராம். தரிசனமான பிறகுதான் அவர் என்ன செய்தாரே, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார். சரியா, இந்த யாக்கோபை பார்க்கிற வேளையில் அவருக்குள்ளாக அதன் பிறகு வந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்தார்னா, எருசலேம் சபைக்கு தலைவனாக இருந்து அப்போஸ்தலர் எல்லாரை காட்டிலும் மேலானவராக கருதப்பட்டாரோ. பாருங்க, அப்படிப்பட்ட விசுவாசம் வந்துருச்சு அவருக்குள்ளாக. இதனை யோசிக்கிற வேளையில் விசுவாசத்தை குறித்து, விசுவாச வீரர்களை குறித்து, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து எல்லார பற்றியும் நீங்கள் படிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா. மத்தேயு சுவிசேஷம் 21:22 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவனுக்கு சித்தமாக, தேவ சித்தத்துடன் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறோமோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் செய்கிறார். உண்மையாக உனக்கு என்ன வேணும், ஷூ வேணுமா, ஸ்கூல் பேக் வேணுமா, ஆ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, உனக்கு என்ன வேணும், எக்ஸ்கர்ஷன் ஃபீஸ் கட்டணுமா, எல்லாவற்றுக்கும் டேடி மம்மியை கேட்குறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்டை கேட்க கற்றுக்கொள்ளுங்க. கேட்டுட்டு டேடி மம்மிகிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே சாதகமாக முடியும். சரியா, விசுவாசம் ஆண்டவர் தருவார், எனக்கு ஏசப்பா எனக்கு எல்லாம் தருவார் அப்படி சொல்லி ஏசப்பா மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன், மார்க்கு சுவிசேஷம் 15:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது யார் சொன்னார், ஏசப்பா சொன்னார். சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சில பேருக்கு சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு கூட யோசிக்கலாம். சுப விசேஷம், சுவிசேஷம் என்றால் சுப விசேஷம் என்ன, இயேசு இந்த உலகத்தில் ஏழை கோலமாய் தாழ்மையாய் பிறந்தார், மாட்டுக்கொட்டிலின் முன்னணியில் பிறந்தார், இயேசு நமக்காக ஜீவனை தந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு எழுந்தார், இன்றும் நம் மத்தியில் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இது மற்றவங்களுக்கு சொல்லணும். இயேசு வரப்போகிற அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். என்ன உலகத்தில் என்ன பிரச்சனைகள் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்மை சமாதானத்துடன் நடத்துகிற தேவன், சமாதான பிரபுவாகி அவர் ஒருவர் தான், வேற யாராலையும் முடியாது. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனை இடத்துல சொல்கிறாரு, சமாதானத்தை தருகிறவர் அவர் தான். சரியா, சமாதான பிரபுவாகி அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். கர்த்தாவே உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தருவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டும். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, எல்லாம் அவருடையது. கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா, அப்படி கேட்டு பெற்றுக்கொண்டுமானால் அதனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோமே ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு மெய்துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உம்மை நம்பி செழிக்கும்படியாக வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல முறையில் வளரும்படியாக நீர் உதவி செய்யும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக்கொள்ளும் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மனம் ஆண்டவரே, பிள்ளைகள் மனம் திரும்பவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உமக்காக ஒளிவிட்டு ஆண்டவரே நல்ல சுடர்களைப் போல காணப்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும். இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.